எக்ஸ்பைர் பண்ண வேண்டாம் நார்மல் ரெண்டு வருஷம் இருக்கு ஸோ எல்லாம் பண்ணிட்டு கேபிட்டல்ஸ் செல்வோம் இந்தியாவோட கேபிட்டல்ஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் தமிழ்நாடு சென்னை கேரளா திருவனந்தபுரம் கர்நாடகா பெங்களூர் ஓகே லடாக் லே ஜார்க்கண்ட் ராஞ்சி அஸ்ஸாம் திஸ்பூர் மேகாலயா ஷில்லாங் அருணாச்சல் பிரதேஷ் இட்டாநகர் ஓகே மகாராஷ்டிரா மும்பை வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா ஓகே இப்போ வந்துட்டு நார்த் அமெரிக்காவில் சார் இது கேட்குறேன் கேனடா ஒட்டாவா யூஎஸ்ஏ வாஷிங்டன் டிசி மெக்சிகோ மெக்சிகோ சிட்டி பனாமா பனாமா சிட்டி ஓகே சவுத் அமெரிக்காவில் சார் இது கேட்குறேன் அங்கே பார்த்து சொல்லுவோம் சவுத் அமெரிக்காவில் அர்ஜென்டினா பியூனஸ் ஏர்ஸ் சிலி சாண்டியாகோ பிரேசில் பிரேசிலியா ஸோ இப்போ ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் ஓரளவு சொல்லிட்டேன் இப்போ அந்த பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் படிச்ச இல்லையா ஸோ இதை வந்துட்டு நீயே வந்துட்டு என்னென்னங்கிறத நீயே சொல்லு சரியா அப்படியே சொல்லு ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரின் நியான் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிகான் phosphorus sulfur sulfur chlorine argon potassium calcium scandium titanium vanadium chromium manganese iron cobalt nickel copper zinc selenium bromium rubidium strontium yttrium silver indium iodine gold lead californium very good சரி இது அவங்க எடுத்துட்டதா தேசிய கொடிகளை பார்த்து சொல்ற மாதிரி தேசிய கொடிகள் வச்சிருக்கலாமா அதை பார்த்து தமிழ்நாட்டு தேசிய கொடி சொல்ல பார்படாஸ் அந்த கரீபியன் ஐலண்ட்ஸ்ல ஒரு கண்ட்ரி கல்யாணம் கிடையாது
பெங்களூர்ல இப்ப லீவ் வந்திருக்கீங்களோ? ஆ லீவ் வந்திருக்கேன். இப்ப தீபாவளி லீவ் காலம். அப்படியே சரி. இந்த விருதுகளும் அவர் செய்கிற சாதனைகளுக்கும் ஸ்கூலுக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த இதுலையும் அவங்க கிடையாது. தனிப்பட்ட விருப்பம் அப்படி ஸ்கூல்லேருந்து அவங்க இது பண்ணி சொல்லணும். தெரிஞ்சுனாலும் தெரியாது இல்லைண்ணே. ஆமாம், ஸ்கூலில் ஸ்கூலில் சொல்கிறதுனால எனக்கு அது ஒரு இதாக தெரியல. முஷ்டியா கமி இது பார்படாஸ் நேஷனல் ஃப்ளாக் நேராக ஒழுங்காக கமி. என் பேர் சஞ்சய், எனக்கு 7 வயசு ஆகுது. நான் வீட்டில் இருக்கும் போது எனக்கு போர் அடிக்கும், நான் என்ன பண்ணுன்னு தெரில. எங்கள் மம்மி எனக்கு ரெக்கார்ட்ஸ் எங்கள் மம்மி சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அதனால அது அவ்வளோவே ரெக்கார்ட்ஸ் மாறிச்சு. அதனால நான் படித்த மாதிரியும் ஆச்சு, நான் ரெக்கார்ட்ஸ் வாங்க மாதிரியும் ஆச்சு. அதனால நான் என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் வாங்கிக்கேன்னா, கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், குளோபல் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். எது இருக்கலாம் பண்ண என்னென்ன செய்வா அப்படின் சொல்லு. நான் க்யூப்பில் ஃப்ளாக்ஸ் கொண்டு வருவேன். ரூபிக்ஸ் க்யூப் 15 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுவேன். அது பக்கம் நான் லோகோஸ் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஸ்டேட்ஸ் அண்ட் கேத்தல்ஸ் இந்தியா அண்ட் சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஃப்ளாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவேன். லோ கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸை ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஒலிம்பியாட்ஸில் இங்கிலீஷ் மேத் சயின்ஸில் நான் அவார்டு வாங்கிக்க. கராத்தில நான் செகண்ட் பெல்ட் வாங்கிக்க. நான் கோடிங்கல் கிளாஸ் எடுத்துன்னு போய் நான் கோடிங்கில் கேம்ஸ்லாம் கொண்டாடுவேன். டாக்டர் ஆனால் ஆசையாக இருக்கு. சஞ்சய் என் பையன், இவங்க ஹஸ்பண்ட் அருண்குமார். சஞ்சய் வந்து 6 வயசில் இந்த கொரோனா டைமில் வந்து சின்ன வயசுலேயே நிறைய விஷயம் கேட்பான். இந்த கண்ட்ரிஸோடைய கேபிட்டல் என்ன, ஃப்ளாக் என்ன அப்படின்னு கேட்பான். அட்லஸ் வச்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த கொரோனா டைமில் அவன் வந்து அதை எப்படி அவனை ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு தேடினப்போ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ அவன் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கான். நேஷ்னல் ஃப்ளாக்ஸ் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, கரேபியன் ஐலண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் கியானா உடைய எல்லா கண்ட்ரிஸோடைய கேபிட்டல்ஸும் ரிசைட் பண்ணுவான். அதுக்கப்புறம் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கான், வேர்ல்ட் கண்ட்ரிஸோடைய ஃப்ளாக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணதுக்காக. அப்புறம் ராபா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கான். இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா ஆனாகிராம்ஸ் ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கும், அதுக்கப்புறம் தமிழ் கவுண்டிங் யங்கஸ்ட் டு ரைட் தமிழ் கவுண்டிங்கிற ரெக்கார்டும் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் ட்ரையம்ப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கான். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸை ஃபாஸ்ட்டாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி லோகோஸ் 250 லோகோஸை அவன் வந்து 2 மினிட்ஸில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ரூபிக் கியூப்ஸில் நேஷ்னல் ஃப்ளாக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தான். 200 வேர்ல்ட் கண்ட்ரிஸை கொண்டு வந்திருந்தான். ஸோ அதுக்காக அவனுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மேத் வந்து ஸ்பீட் மேத் நல்லா பண்ணுவான். ஸோ அதுக்காக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் வேரியஸ் இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லேருந்து அவன் அச்சீவ்மெண்ட்டை பாராட்டி நிறைய அவார்ட்ஸ் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. கலாம் கோல்டன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் ஒலிம்பியாட்ஸ்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். இங்கிலீஷ் ஒலிம்பியாட்ஸ் விபாக்ஸ் இங்கிலீஷ் ஒலிம்பியாட்ஸில் நேஷ்னல் லெவலில் ரேங்க் 2 எடுத்திருக்கான். அதுக்கு அவங்க பாராட்டி அவனுக்கு கேஷ் ப்ரைஸும் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சில்வர் ஜோன் ஒலிம்பியாட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரேங்கிங் 2-3 எடுத்திருக்கான். கிளாஸ் ரேங்கிங் 1 எடுத்திருக்கான். மேத்ஸ் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஒலிம்பியாட்ஸில் கான்சிக்யூட்டிவாக அவன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கான். ரேங்கிங் 2-3லாம் வாங்கி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான். இது எல்லாமே அவனுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வேலை மட்டும் தான் நாங்கள் பார்த்தோமே தவிர எல்லாமே அவன் பண்ணது தான். ஸோ அவனை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு வந்து நாங்கள் நேஷ்னல் சைல்டு அவார்டான பாலசக்தி புரிஷ்கருக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அவன் அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆகி இப்போ கலெக்டரேட் ஆஃபீஸில் நாங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லாக அந்த அவார்டு அவனுக்கு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டி இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் கவுன்சில் வந்து அவனுக்கு ஹான்ரி டாக்டரேட் அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மந்த் 27th அவன் வந்து டாக்டரேட் அவார்டு வந்து ரிசீவ் பண்ணுறான். வணக்கம்ங்க. சஞ்சய் என்னோடய மகன் தான். 7 வயசு ஆகுது அவருக்கு. அவர் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் நிறைய பார்க்குறதுனால அங்கேருந்து தான் மேக்ஸ் நிறைய கற்றுக்கிட்டாப்புல.
ஸோ அது மூலமாக தனக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து யூடியூப்பில் அவரே வந்துட்டு மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் எடுத்து பாப்பாப்பில் அவர் ஒரு கியூப் எடுத்து ரூபிக்ஸ் கியூப் எடுத்து அவரே சால்வ் பண்ண ஆரம்பித்தார். ஒரு ஸ்டேஜில் அவரால் முடியலன்னு எங்கள்கிட்ட உதவி கேட்டார். அதுக்கப்புறம் தான் நாங்களே அது என்னென்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். இது போக அவர் வந்துட்டு எல்லா நாட்டோட தலைநகரங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவார். உலகத்தோட எல்லா நாட்டோட தலைநகரங்கள்லாம் சொல்லுவாப்பில். ஃப்ளாக்ஸ் எந்தெந்த ஃப்ளாகை காமிச்சு எந்த கண்ட்ரின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாப்பில். அப்புறம் அந்த ஃப்ளாகே வந்துட்டு கியூபில் சில நாட்டோட ஃப்ளாகெல்லாம் கொண்டுட்டு வருவாப்பில். இது எல்லாமே லைவ் ஷோவே நிறையா பண்ணியிருக்காப்புல. ஸோ 15 செகண்ட்லேயே ஒரு கியூபை சால்வ் பண்ணியே முடியும் அவரால். அதுதான் அவர் பண்ணியிருக்கிற ரெக்கார்டு. ஸோ இது போக அவர் வந்துட்டு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெக்கக்னேஷன்ஸ் வந்துட்டு அவருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க இவருடைய சாதனைகளை பேஸ் பண்ணி. ஸோ இதுக்கு முழு ஒத்துழைப்பும் முழு இதுவும் வந்துட்டு என் மனைவி தான் வந்துட்டு செஞ்சது. நாங்கள் நான் டிசிஎஸில் வேலை பார்க்குறேன். நாங்கள் ஆஃபீஸ் வேலையில் இருக்கும் பொழுதும் கூட இந்த கொரோனா டைமில் அம்மா தான் கூட இருந்து அவங்களுக்கு பையனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் இதோட ஃபுல் க்ரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரும். இவங்க என்னோடய தாத்தா கூடவே இருந்து எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளாம் இந்த வயசு குழந்தைங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் கார்ட்டூன் சேனல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் சஞ்சய் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் பார்க்க மாட்டாப்பில். அவர் டிஸ்கவரி சேனலில் போய் என்னென்ன எப்படி உலகம் உருவாச்சு, என்னென்ன மாதிரியான பிளானட்ஸ் எல்லாம் இருந்தது அந்த மாதிரி பார்ப்பாப்பில். அதே நேரத்தில் வேறு என்னென்ன மாதிரி புதுசாக நம்ம படிக்கலாம், புதுசாக என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்லாம் பார்ப்பாப்பில். இப்போ கிரிக்கெட்லாம் பார்க்க ஆரம்பித்து 7 வயசு தான் ஆகுது. இப்போவே எங்கள்கிட்ட வந்துட்டு அப்பா ஹாஃப் கட்டர் எப்படி போடுறது, லெக் கட்டர் எப்படி போடுறதுன்னெலாம் கேட்குறாப்புல. ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதை புரிஞ்சு அதை விரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறாப்புல. ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே மாதிரியே இருந்தாப்புலன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே குழந்தைகள் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு வசதியாக இருக்கும்.